பாசுரம் ரொம்ப அழகா ராமரை தாளாட்டுறதுக்கு இப்படிதான் கௌசல்யா தாளாட்டியிருப்பாளோன்னு தோன்றது. இந்த பாசுரத்துல ஒரு விஷயம் கவனிக்கணும். முதல்ல ஆரம்பிக்கும்போது மண்ணு புகழ் கௌசலை தன் மணிவயிறுவாய்த்தவனே, கௌசல்யனுடைய மணிவயிறு வாய்த்தவனேன்னு ராமர் ஆரம்பிச்சார். டக்குன்னு அவருக்கு என்ன எடுத்து அப்படின்னா பாவம் மாறிடுத்து. தானே கௌசல்யா ஆயிட்டார். தானே கௌசல்யா ஆனார் எப்படி தெரியறதுன்னா முடிக்கும்போது என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ அப்படின்னு பாடுறார். சரி, இவராவது ராம பக்தர், இன்னொருத்தரும் இப்படி ராமரை கொஞ்சிருக்கார். யார் அப்படி ராமரை கொஞ்சிருக்கார் இன்னொருத்தர் அப்படின்னு பார்த்தா 4000 திவ்ய பிரபந்தத்திலையும் நம்ம தேடி 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 பார்த்தோமானால் சிவனை பத்தி ஒரு பாட்டு இருக்காது. அதே மாதிரி தேவானத்தில் தேடி தேடி பார்த்தா பெருமாளை பற்றி ஒரு பாட்டு இருக்காது. பிரபந்தம் முழுக்க விஷ்ணுவுடைய பெருமையை தான் சொல்லும், தேவாரம் முழுக்க சிவனுடைய பெருமையை தான் பேசும். ஆனால் அருணகிரிநாதர் அப்படிங்கிற ஒரு முருக பக்தர் திருப்புகழ் பாடியிருக்கார். அந்த திருப்புகழில் ராமரை கொண்டாடுறார். சைவ மடங்களில் இந்த திருப்புகழ் பாடுறதா வேண்டாமான்னே ஒரு சர்ச்சை ஒரு காலத்தில் இருந்தது. ஏன் அப்படின்னா இதில் நடுவு நடுவில் விஷ்ணுவையும் கொண்டாடிட்டே வர்றார். அவர் ஒரு திருப்புகழ் பாடும்பொழுது தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசையும் முதுகே வலையைதழ் தொங்க ஒரு கை தடி மேல் வர மகளிர் நகையாடி துண்டு கிழவன் இவன் ஆரென இருமல் கிங்கென முனொரு ஏ குமுற விழி துஞ்சு குருடு படவே செவிடுபடு செவியாகி வந்த பிணியும் அதிலே மிடையும் ஒரு பண்டிதனமையுருவே தனையுமில மைந்தருடமை கடனே தினமுடுக துயர் மேவி மங்கை எழுது விழவே யமப்படர்கள் நின்று சருவ மலமேயொழு உயிர் மங்கும் பொழுது கடிதே மயிலின் மிசை வரவேணும். வாழ்க்கையினுடைய நிலையாமைய பேசுற அவ்வளவு சந்தோஷமா நீ வாழ்க்கையில இந்த வாழ்க்கை தான் சாஸ்வதம், இதுதான் சத்தியம்னு நினைச்சுட்டு அனுபவிச்சுருப்ப உனக்கு வயோதிகம் வந்துடும். வீட்டில் நீ வேண்டாதப்பட்டவனா ஆயிடுவே. பாகவதத்தில் சொல்றார் இல்லையா, எப்படி வீட்டில் நடத்துவா உன்ன அப்படின்வார். கிரகபாலம்ங்கிற நாய் மாதிரி நடத்துவா வயசானவால, இல்லைன்னா ஏதாவது ஹோம்ல கொண்டு போய் விட்டுடுவா. அப்படியே ஓரத்தில் ஒரு கட்டில் இப்படி போட்டு வச்சிருப்பா. எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம எலுமினா ஏ கிழப்பையில ஏண்டா எலுமின் இருக்க வாயமுட்டு, இந்த கிழவனுக்கு வேற வேலை. தொண்டு கிழவன் யார் என்ன இருமல் கிங் என்ன முனரே குமுற விழி, அப்படியே விழியெல்லாம் பிதுங்கி போயிடுமா. துஞ்சு குருடு படவே செவிடுபடு, கண்ணு சரியா தெரியாது, காது சரியா கேட்காது, அதுல வியாதிக்கு மேல வயசானா வந்துட்டே வந்த பிணியும் அதிலே மிடையும் ஒரு பண்டிதனமையுறவே தனையும் உள மெதுவா புள்ள ஜாதகத்தை எடுத்துட்டு ஜோசியர்கிட்ட போவானா. அப்பா எப்ப போவார், ஏன்னா அவர் கஷ்டப்படுறார் இல்லையா. இப்படி எல்லாரும் உடனே பிராணன் போச்சுன்னா எல்லாரும் அழுவா. மங்கை எழுது விழவே யமப்படர்கள் நின்று சருவ மலமே ஒழுக, எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிடுவா. முருகா நீ என்னை விட்டுட்டு போயிடாதே, அப்பவா மங்கும் பொழுது கடிதே மயிலின் மிசை வரவேணும். இப்படி பாடினாரா முதல் பாதியே முருகனை கூப்பிட்டார். அடுத்த பாதியில எந்த வருக ரகுநாயகா வருக மைந்த வருக மகனே இனி வருக எண்கள் வருக எனதார் உயிர் வருக அபிராம இங்கு வருக அரசே வருக முளையுண்க வருக மலர் சூடிட வருக என்று பரிவினோடு கோசலை புகழம் வரும் ஆயன். இதுலையும் 16 சொல்லியிருக்கார். கூப்பிடுறார் எவ்வளவு ஒரு கௌசல்ய பாவத்தோடு போய் எந்த வருக ரகுநாயகா வருக மைந்த வருக மகனே இனி வருக என் கண் வருக எனதாரு வருக
அபிராம இங்கு வருக அரசே வருக முளையுங்க வருக மலச்சூடிட வருக என்று பருவினோடு கோசலை புகழ வரும் மாயோன் அப்படின்னு மாயோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் மாயோன் சிந்தை மகள் மருகோனே அப்படின்வார் அப்பேற்பட்ட மாமாவுடைய மருமானே அப்படின்னு கொண்டு வந்து முடிப்பார் அருணகிரிநாதர் இப்படி ராமரை இதில் அனுபவிக்கிறார்